பிளாக்ஷீப் சினிமாவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு பதனி பதனி. நேற்று எபிசோட் ஆஃப் பிக் பாஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சார் வழக்கம் போல் அழகான ஒரு காஸ்ட்யூம் போட்டு உள்ளே வந்தக்கப்புறம், அதாவது உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இதெல்லாம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து வேறு யாராவது எடுக்கிற முடிவு கூட சில நேரங்களில் நம்மளை வந்து பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். என் லைஃப்லலாம் நான் எடுக்கிற முடிவே என்னை பாதிக்கும், இதில் வேறு யாராவது எடுக்கிற முடிவே என்னை பாதிக்கும் அப்படின்னா விளங்கிடும். அதுக்கடுத்தபடி நம்ம கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் ரவுண்ட் விளையாண்டிங்க, அதில் சாக்ரிஃபைஸ் டேர் இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே பண்ணீங்க. பட் இப்போவும் வந்து உங்களுக்கு ஒரு டெலிஃபோன் ரவுண்ட் நாங்கள் வைக்க போகிறோம். பயப்படாதீங்க, அதாவது இங்கேருந்து வெளியே போன கண்டஸ்டன்ஸ் தான் உங்ககிட்ட ஃபோனில் பேச போகிறாங்க, உங்களை வந்து மோட்டிவேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஃபோன் போட்டு கொடுத்தாரு. அதில் நம்ம அண்ணாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ராஜுக்கிட்ட வந்து, ராஜு ஒன்றும் பயப்படாதப்பா, நீ வந்து பயம் விளையாடிட்டு இருக்க, கப்பை ஜெயிச்சிட்டு வா, கப்பு முக்கியம் பிகளே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கும்போது நம்ம அண்ணாச்சி வீட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் நான் இதுக்கு 100வது நாள் வந்து பதில் சொல்கிறேன், நான் இதுக்கு 100th day வந்து ஃபைனல்ஸில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் பாவம், இப்போ 100வது நாள் வந்துருச்சு, ஆனால் அண்ணாச்சி வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே இருந்து ஃபோனில் பேசுகிற நிலைமையாக போச்சு. இந்த லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்லலாம் வந்து நம்ம டீச்சர் வந்து யார்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கோமோ, யார்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கீங்க, எல்லாம் சாரி கேளுங்க, கட்டிப்பிடிங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸாக வெளியே போங்க, எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அனுப்புவாங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல் சார் வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து, நீங்கள் வந்து இந்த வீட்டில் யாராக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, யாராக்கெல்லாம் சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம கண்டஸ்டன்ஸும் வந்து யாராக்கெல்லாம் தேங்க்ஸ் சாரிலாம் சொல்லணுமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக நம்ம நிரூப் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா கிட்ட போய்ட்டு கிட்டே போய் உட்காந்துட்டாரு, கீழே உட்காந்து, இந்த மாதிரி பிரியங்கா எனக்கு வந்து என்னை வந்து ரொம்ப மன்னிச்சிரு, நீ வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து இது மாதிரி யாருமே இருந்ததில்லை, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நான் வந்து இழந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்பில். இவங்க திடீர்னு அடிச்சுக்கிறாங்க, திடீர்னு பிடிச்சிக்கிறாங்க, உண்மையிலேயே இவங்க ஃப்ரெண்ட்ஸு தானா இல்லை கேமுக்காக இப்படி பண்ணுறாங்களான்றது புரிய மாட்டேங்குது. ஸோ ஃபைனலாக இந்த வாரம் பிக் பாஸ்லேருந்து எலிமினேட் ஆனது யார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது ஷோ பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களும் சொல்கிறேன். இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை செல்வி தான் வந்து எலிமினேட் ஆனாங்க. அவங்களாவது நிம்மதியாக அந்த பெட்டி எடுத்துகிட்டு வெளியே போயிருப்பாங்க, ஆனால் குறுக்க போந்து நம்ம நிரப்பு, ஏ நீ பெட்டியெல்லாம் எடுக்கக்கூடாது, நீ வந்து உனக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது, நீ ஜெயிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்க சொல்லி இப்போ எலிமினேட் ஆக்க வச்சிட்டாப்பில். ஸோ இதெல்லாம் தான் நேற்று எபிசோட் ஆஃப் பிக் பாஸில் நடந்தது. அண்ட் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பதனி பதனி, பிளாக்ஷீப் சினிமாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட் எப்படி கொடுங்க. தேங்க்யூ. உங்கள் அனைவரக்கம் வக்கம் வணக்கம், உங்கள் அனைவரக்கம் வக்கம் வணக்கம் வணக்கம் பைசா 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 வணக்கம் 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 சென்னை மகிழ்ச்சி இனிமே எல்லா அப்படியும் நன்றி இனிமே எல்லா அப்படியும் நன்றி நன்றி. இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் மிக முக்கிய